7 Good Habits by Robin Sharma. About the author, இவர் வந்து 16 ஜூன் 1964ல பிறந்திருக்காரு. அண்ட் இவரோட ஆக்கியூபேஷன், இவர் ஒரு ஆத்தர் அண்ட் இவர் ஒரு ஸ்பீக்கர். இவரோட ஜானர் என்ன அப்படின்னா, இவர் வந்து செல்ஃப் ஹெல்ப் பண்ணுறவர் அண்ட் இவர் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர். அண்ட் மோட்டிவேஷ்னலாக நிறைய ஒர்க்ஸ் எழுதியிருக்காரு. இவரோட நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, த மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி, த செயின்ட், த சர்ஃபர் அண்ட் தி சிஇஓ, ஹூ வில் க்ரை வென் யூ டை. நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கவும் வெற்றி பெறவும் சிறப்பாக வாழ்கிறதுக்கும் அடிப்படையாக அமைகிறது நல்ல பழக்க வழக்கங்கள் தான். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் நல்ல பழக்க வழக்கங்களை கைக்கொள்ளணும். அது நம்ம செய்கிற வேலையை சிறப்பாக்குறதுக்கும் வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கும் நம்ம பண்ணுற பொருட்களையும் நம்மளோட சேவையும் உலகத்தரம் வாய்ந்ததாக அமையணும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சிக்கல் கூட கவர்ச்சியாக இருக்கிற ஒரு உலகத்தில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அண்ட் நம்ம வந்து ரொம்ப தந்திரமான யுக்திகள் அண்ட் ரொம்ப அதிநவீனமான ஸ்ட்ராட்டஜிஸ், இந்த மாதிரி சொஃபிஸ்டிகேட்டட் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட ஒர்க்லேயும் சரி நம்ம லைஃப்ஸ்லேயும் சரி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அதில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லை எப்படி நாம் அதை கரெக்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து முன்னாடியே தீர்மானித்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. யதார்த்தமாக நன்றி, அதாவது ப்ளீஸ், தேங்க்யூ, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறத பீப்புள் வந்து இப்போல்லாம் மறந்துட்டாங்க. ஆர்எல் ஸ்டீவன்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சீக்கிரமோ தூரமாவோ, நம்மெல்லாம் வந்து நிறைய சிக்கலான விஷயங்களுக்குள்ளாடி போய் உட்கார போகிறோம் அப்படின்னு, இந்த மாதிரி விஷயங்களை மறக்கிறதுனால நம்ம போய் உட்காந்துருவோம் அப்படின்னு ஆர்எல் ஸ்டீவன்சன் சொல்கிறார். நம்மளோட குட்னஸ் கோஷன், அதாவது நற்குண அளவுகோல்கள், இதெல்லாத்தையும் வந்து மேம்படுத்த சில வழிகளை வந்து ராபின் ஷர்மா வந்து சொல்கிறார். என்ன அப்படின்னா, சக்ஸஸ் அண்ட் லீடர்ஷிப் வந்து சிம்பிள் ஃபண்டமெண்டல்ஸ், அடிப்படையான ரொம்ப பேசிக்கான அடிப்படையாக வந்து இருக்குது. இந்த ரெண்டு விஷயங்களை வந்து நம்ம டெய்லி பேசிஸில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளோட குட்னஸ் கோஷியண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். நம்ம வந்து எல்லாத்தையும் அன்பாக இருக்கணும், நம்ம பண்ணுற வேலையில் ரொம்ப எக்ஸலண்ட்டாகவும் பேஷனேட்டாகவும், அந்த பண்ணுற வேலையில் ரொம்ப ஒரு மரியாதை எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கிரேட் லைஃப் வந்து எப்படி அப்படின்னா, ஒரு நெக்லஸில் வந்து முத்துக்கள் எல்லாம் எப்படி சேர்த்து அழகாக ஒரு மாலை மாதிரி கோர்த்துருக்கோ அந்த மாதிரி ஒரு லைஃப் இருந்தால் அந்த லைஃப் வந்து ஒரு கிரேட் லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. 7 ways நம்ம எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு 7 ways சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, 30 நிமிஷம் வந்து நாலு வாட்டிக்கு ஒரு வாரத்தில் வந்து 30 நிமிஷம் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும், 8 மணிக்கு மேலே வந்து சாப்பிடக்கூடாது, ஒரு எலைட் டயட், அதாவது ரொம்ப நார்மலான ஒரு டயட் மெயின்டைன் பண்ணி சாப்பிடணும், ஜங்க் ஃபுட் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடணும், நிறைய தண்ணி குடிக்கணும், இந்த மாதிரி அவர் வந்து விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. த குட் ஹேபிட்ஸ் வந்து நல்ல பழக்க வழக்கங்களுக்கு நம்மளை கொண்டு போகும், அந்த நல்ல பழக்க வழக்கங்கள் வந்து நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக அமைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஸேவை முடிக்கிறார். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட லிட்ரரி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.